உக்ரைனிலிருந்து இந்திய மாணவர்களை மீட்பதும் நீட் தேர்வை ரத்து செய்வதும் உடனடி இலக்காக அமைய வேண்டுமென்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடிய அவர், பிளஸ் டூ தேர்வில் 97 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றும் நீட் தேர்வால் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து உக்ரைன் நாட்டிற்கு சென்று படித்த கர்நாடக மாணவர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக கூறியிருக்கிறார். உக்ரைனிலிருந்து வெளியேற முடியாமல் பெரும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய மாணவர்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள் தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது பரப்புரை செய்வதற்கோ விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கோ உகந்த நேரம் அல்ல என்று கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர், உயிருக்கு போராடும் மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய தருணம் என்று கூறியிருக்கிறார். நீட்டால் மருத்துவக் கல்வி என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கணியாகிவிடும் ஆபத்தை போக்கவே இந்த தேர்வை ரத்து செய்ய திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும், இன்னும் சில மாநிலங்களில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் ஒலிக்க தொடங்கியிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உக்ரைன் போன்ற சிறிய நாடுகளுக்கு ஏன் மருத்துவக் கல்வி படிக்க போனார்கள் என்று கேள்வி கேட்டு தர்க்கம் செய்வதற்கு ஏற்ற நேரம் அல்ல என்று கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர், உக்ரைனில் இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக மீட்பதும் நீட் தேர்வினை ரத்து செய்வதும் உடனடி இலக்காக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 6ஆம் தேதி தொடங்குகிறது. 11ஆம் வகுப்புக்கு மே 9ஆம் தேதியும் 12ஆம் வகுப்புக்கு மே 5ஆம் தேதியும் பொதுத் தேர்வு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சூழலில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதிகளை மாணவர்களும் பெற்றோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கி மே 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 6ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 9ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இதேபோல 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மே 5ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், இந்த தேர்வுகளை மொத்தம் 900,000 மாணவர்கள் எழுத உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மே 28ஆம் தேதி வரைக்கும் பிளஸ் டூக்கான இந்த எக்ஸாம் டேட்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூன் 23ஆம் தேதி வெளியிட உத்தேசிக்கப்பட்டு உள்ளதாகவும், +1 பொதுத் தேர்வு முடிவுகளை ஜூலை 7ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை ஜூன் 17ஆம் தேதியும் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான இறுதித் தேர்வுகள் மே 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறிய அமைச்சர், மாணவர்கள் எவ்வித பயமும் பதற்றமும் இன்றி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்த பிறகு அடுத்த கல்வியாண்டில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பதையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 1 முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான வழக்கமான வகுப்புகள் ஜூன் 13ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூன் 24ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.